வெல்கம் டு தி ஷோ. நாம் இப்போ பார்க்க போகிற படம் டேனியல் கிரேக் ஜேம்ஸ் பாண்டா நடித்து கேரி ஜோஜி ஃபுக்கு நாகா டைரக்ஷனில் வந்திருக்க நோ டைம் டு டை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜேம்ஸ் பாண்ட் நோ டைம் டு டை, இது ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸில் வர 25வது படம். இந்த படம் போன வருஷம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கணும், ஆனால் வந்தால் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன்ட்டு எந்த ஒரு சமரசத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இப்போ தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கால பொறுமைக்கு அப்புறம் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு ஆவரேஜான ஆடியன்ஸ் தியேட்டருக்கு இந்த படத்தை வந்து தான் பார்க்குறாங்க. நாம் எப்பவுமே வழக்கமாக எதிர்பார்த்த மாதிரி இந்த ஜேம்ஸ் பாண்ட் படமும் சூற மொக்கையாக தான் இருக்குது. அதுவும் இந்த படத்தோட ஹீரோவான டேனியல் கிரேக்கு இதான் கடைசி படமாக, கிளைமேக்ஸில் ஒரு செத்தும் போயிடுறாரு. இந்த படத்துலேயே இருக்க ரொம்ப நல்ல விஷயம் எதுனா அது இதுதான். ஜேம்ஸ் பாண்ட் கதையில் எப்போ பிஎஸ் பிராஸ்மனுக்கு அப்புறம் இவர் ஹீரோ நடிக்க ஆரம்பித்தாரோ அன்னிலிருந்தே ஜேம்ஸ் பாண்ட் படங்களுக்கு அழிவு காலம் தான். இவர் மொத்தம் ஒரு 5 ஜேம்ஸ் பாண்ட் நடிச்சிருக்காரு. 2006 கேஷ்னோ ராயல், அடுத்து குவாண்டம் ஆஃப் சோலஸ், 3வது ஸ்கைஃபால், 4வது ஸ்பெக்டர், இப்போ 5வது ரிலீஸ் ஆகிற இந்த படம் நோ டைம் டு டை. ஒவ்வொரு படமும் ஒன்று கொண்டு செலச்சதில்லை. இந்த 5 படமுமே டப்பா படங்கள் தான். குறிப்பாக இந்த 5 படங்களும் இந்தியாவில் பெருசாக பேசப்பட்டதில்லை, ஓடினதும் இல்லை. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தா மட்டும் பயங்கரமான வசூலை வாரி கூச்ச மாதிரி கணக்காட்டுவாங்க. டேனியல் கிரேக்லாம் ஜேம்ஸ் பாண்ட் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் படம் ஆரம்பிச்சிருந்து முடிக்கிற வரைக்குமே படம் விறுவிறுப்பாக இருக்கும். பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள்னு படத்தில் ஒன்று ரெண்டுலாம் இருக்காது, நிறையா இருக்கும். அதுவும் குறிப்பாக ஜேம்ஸ் பாண்ட் அவர் யூஸ் பண்ணுற கார், கன்னு, அப்புறம் இந்த ஸ்பை வேலைக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜிலாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக காட்டுவாங்க. இவர் நடித்த படத்தில் கிடையாது, பிஎஸ் பிராஸ்மன் படத்தில். இந்த காலகட்டத்தில் அவர் நடித்த அந்த 4 ஜேம்ஸ் பாண்ட் படத்தை போட்டாலும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்போ இந்த டேனியல் கிரேக் ஜேம்ஸ் பாண்டாக நடிக்க வந்தாரோ அப்போவே ஜேம்ஸ் பாண்டுக்கு அழிவு காலம் தான். இவரை பற்றி பெருசாக சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், பார்த்துட்டே இருக்கும்போது காலம் முடிஞ்சிடுச்சு. இவரும் ஜேம்ஸ் பாண்டாக நடித்து 15 வருஷம் ஆகிடுச்சு. இந்த கொடுமையெல்லாம் சகிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு ரிட்டைர்மெண்ட் வயசு வந்துடுச்சு. இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு, ரொம்ப சந்தோஷம். டேனியல் கிரேக் ஜேம்ஸ் பாண்டாக நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் படத்தில் பெரிய அளவுக்கு டெக்னாலஜி மிக வெப்பன்ஸ் காரெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லா படத்துலையுமே இத்தினோண்டு கையில் ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாரு. படத்தோடைய ஸ்டார்டிங்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கன்று வச்சு ஒரு 1000 பேரை சுட்டு தள்ளுவார். வில்லனுங்க எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான மிஷின் கன் வச்சிருந்தாலும் ஒரே ஒரு புல்லட் கூட இவர் மேலே படாது. ஆனால் அவர் அந்த குட்டி கண்ணை வச்சு ஒரே ஒரு தடவை தான் சுடுவார். ஆனால் வில்லன் கேங்கில் இருக்கவங்க அத்தனை பேரும் போட்டு போட்டு விழுந்து செத்து போவாங்க. இந்த படத்துலேயும் மொத்த பேரும் அப்படி தான் சுட்டுக் கொள்கிறாரு. ஜேம்ஸ் பாண்ட் யூஸ் பண்ணுற கண்ணுக்கு லோடிங்கே பண்ண தேவை, அது ஒரு அதிசயமிக்க கண்ணுன்னு புதுசாக படம் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. அதுக்காக இப்போ நான் சொல்ல வரேன். அதுவும் டேனியல் கிரேக் நடித்த படத்திலலாம் படம் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ ஃபைட் போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷம். அது மட்டுமே தான் ஆக்ஷன் படமாக இருக்கும். மிச்ச படம்லாம் பேசியே அறுகிறனு அறுப்பாங்க. அதையும் சிறப்பாக இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. நம்ம கொடுத்த காசுக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னா படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் வர அந்த 10 நிமிஷம் ஃபைட் வேணால் சொல்லலாம். மிச்ச படம் பூரா டம்மி தான். சரி வாங்க, இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். பொதுவாக ஜேம்ஸ் பாண்ட் படம்னா கதை என்ன இருக்கும், உலகத்தையே டெக்னாலஜி மூலம் அழிக்க நினைக்கிற கொடூரமான வில்லன். அந்த வில்லங்களை தேடி கண்டுபிடிச்சி அந்த டெக்னாலஜி மிக்க வெப்பன் அழித்து இந்த உலகத்தை காப்பாற்றுற வேலை தான், கெட்டவங்கிட்டேருந்து காப்பாற்றுற வேலை தான் ஜேம்ஸ் பாண்ட் வேலை. அந்த வேலையை தான் இந்த படத்துலையும் ஜேம்ஸ் பாண்ட் பண்ணுறாரு. இந்த படத்துலையும் ஜேம்ஸ் பாண்ட் பைக் ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு, ஃப்ளைட் ஓட்டுறாரு. அதை விட வெறுங்காலில் நிறைய ஓடுறாரு. விதவிதமான சைஸில் விதவிதமான கலரில் ஒரு 3 பொண்ணுங்க அவர் சுற்றி சுற்றி வராங்க. ஒரு 2 விதமான வில்லனையும் காட்டுறாங்க. வில்லன் வித்தியாசமாக கண்டுபிடிக்கிற பயோ வெப்பனையும் காட்டுறாங்க. ஸோ ரெகுலர் ஃபார்மேட்டில் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாம் இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியாக சுமாராக இருக்குது. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஜேம்ஸ் பாண்ட் செத்து போகிறாரு. ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே இந்த டேனியல் கிரேக் நடித்த 5 படங்கள் தான். இந்த மனுஷனை தூக்கவும் மாட்டுறாங்க, வேற ஆளை மாற்றியும் போட மாட்டுறாங்க. நம்ம இத்தனை வருஷமாக இந்த கொடுமையை மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவிச்சிட்டு இருந்தோம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு இழிவு காலம் வந்துடுச்சு. சரி, இனிமேல் வச்சு ஜேம்ஸ் பாண்ட் நடிக்கிறவங்க ரொம்ப சிறப்பான தேர்வாக சூப்பராக இருக்கும்னு நினச்சா, அதுவும் இவங்க தான் அடுத்த ஜேம்ஸ் பாண்ட்னு ஒரு கருப்பியை வேறு காட்டுறாங்க. ஸோ இனிமேல் ஜேம்ஸ் பாண்டோடைய சோழி முடிஞ்சுது. இந்த படத்தோட பட்ஜெட் $250 மில்லியன். நம்ம ஊர் காசுக்கு கணக்கு போட்டிங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 1800 கோடி. நிச்சயமாக கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படம் ஒரு ஹிட் படம், நல்லா ஓடிச்சு, நல்லா கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு விதவிதமாக கம்பி சுற்றுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் இந்த படம்லாம் தேராது. அடுத்த வாரமே இந்த படம் ஒரு தேட்டரில் கூட ஓடாது. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வேலைக்காவது வேஸ்ட் படம். இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஃபைட் சீனுக்காக போனால் படம் ஒரு 30 மார்க் கொடுக்கலாம், மிச்சம் 70 மார்க் லாஸ் தான். இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்னு ஹீரோவை தவிர்த்து யாரையுமே சொல்ல முடியல. என்ன ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிட்டாரான்னு கேட்டிங்கன்னா, இந்த 15 வருஷம் வாழ்க்கையில் ஏதோ இப்போ தான் கொஞ்சோண்டு நடிக்க கற்றுக்கிட்டாரு, கடைசியாக கொஞ்சோண்டு நடிப்புன்னு வரும்போது அவருக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அமைச்சிட்டாங்க. இந்த படத்துடைய வில்லனாக ரமி மாளிகை காட்டுறாங்க. போய் மேன் ராப்சோடின்னு சூப்பரான ஒரு படத்தில் ஹீரோ நடித்து ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருப்பார். இந்த படத்தில் அவர் ஒரு டம்மி பீஸ் ஆக்கி ஒரு சப்பா வில்லனாக காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாக ஹீரோ எல்லாருக்கிட்டையும் வலை வலை வலன்னு பேசியே தள்ளுவார். டேய், படத்தை முடிச்சு தொலைங்கடா, தாங்க முடியலடா, அறுக்காதீங்க. நான் படம் பார்க்குற அனைவரையும் புலம்பு வச்ச படம் இது. என்னப்பா நீ இந்த மாதிரி ஒரு மொக்க படத்துக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சின்ன பசங்களாம் பெரியவங்களை பார்த்து நாக்கு மேலே பல்ல போட்டு கேள்வி கேட்குறாங்க இந்த படத்தை பார்க்கும்போது. அந்த அளவுக்கு படம் பார்க்குறவங்களோட பொறுமையை சோதித்த படம் தான் இந்த நோ டைம் டு டை. இன்றைக்கி இத்தனை படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் நான் ஜேம்ஸ் பாண்ட் படம் தான் முதல்ல பார்ப்பேன்னு ஒரு நாஸ்டாலஜி ஃபீலிங்கில் எதிர்பார்த்துவே இந்த படத்தை உட்காந்து பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த ஜேம்ஸ் பாண்ட் எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காரு.
எப்போவாச்சும் ஒரு தடவாச்சும் அத்தி பூத்த மாதிரி பிஎஸ் பிரசனன் படம் மாதிரி எடுத்து வைக்க மாட்டாங்களன்ற எண்ணத்தை தவிடு பொடியாக்கிட்டாங்க மீண்டும் இந்த படத்தில். ஏதோ நம்ம சின்ன வயசு ஞாபகத்தில் போயிட்டு இல்லை நாங்கள் இந்த படத்தான் பார்ப்போன்னு ஆசையாசையாக போய் பார்க்குறோம். அதெல்லாம் அந்த காலம், திரும்ப அந்த மாதிரியான படங்கள்லாம் வரவே வராதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி இந்த நோ டைம் டு டை படுத்துக்கூடவே ருத்ர தாண்டவம், சிவகுமாரின் சபதம், லிஃப்ட் இந்த மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் சிவகுமாரின் சபதம் படம் பார்த்தாச்சு. படத்தில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் படம் உண்மையிலே நல்லாயிருக்கு. லிஃப்ட் படமும் ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நினச்சி பார்த்தோம். ஆனால் அந்த படம் அந்த அளவுக்குலாம் மொக்கை இல்லை, அந்த படம் ஓரளவுக்கு பார்க்குற அளவு தான் இருக்குது. இந்த ரெண்டு படங்களை பற்றி டீட்டெயிலான ரிவ்யூ கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கு முன்னாடி ருத்ர தாண்டவ படத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவான டீட்டெயிலான விமர்சனமும் அதிவிரைவில் வரும். அடுத்த படத்தில் சந்திப்போம். டேய் அது குடுறா, என்ன அது இங்கே வரும் பாரு. இது எதுக்கு நம்பர் சொல்கிறா மாப்பிள்ள அழுதுருவேன்.